நினைத்ததை நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் இனிமேல் ஜெபிப்பேன் சொன்னதோடு நிற்கவில்லை அடுத்த ஸ்டெப்பைக்கு நான் அப்பாவை தேடி போவேன் அப்பாவோடு வாழுவேன் நான் அப்பா இடத்தில் போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் தெரிந்தால் வசனம் சத்தமிடுங்க நான் பாவம் செய்தேன் என்று சொல்வேன் சொல்லும் பொழுது இப்ப என்னாச்சு மனஸ்தாபம் மனம் திரும்புதலாய் மாறியுடனே அந்த மன திரும்புதல் வந்தவுடனே தான் அந்த தகப்பன் அவனை பார்த்து சொல்லுகிறான் இவன் கூலிக்காரன் அல்ல இவன் என்னுடைய மகன் மகன் மரித்தான் இப்பொழுது அவன் உயிர்த்திருக்கிறான் திரும்பவும் அவனுக்கு ஒரு ஆட்டை அடிங்கள் திரும்பவும் அவனுக்கு ஒரு மோதிரத்தை போடுங்கள் அது அடிமையின் மோதிரம் அல்ல அடிமைக்கு காதிலே கம்மல் போடுவார்கள் பிள்ளைகளுக்கு தான் மோதிரம் போடுவார்கள் கை தட்டிருக்கலாமே ஐயா அவனுக்கு வேதம் சொல்லுகிறது முத்திரை மோதிரம் போட்டார்கள் ஏனென்றால் அடிமைக்கு கம்மல் போடுவார்கள் ஏனென்றால் நீ யாருக்கோடும் பேசக்கூடாது நான் சொன்னால் தான் எழுப வேண்டும் உட்கார சொன்னால் உட்காரணும் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை கூலிக்காரனாக நான் ஏற்படுத்தவில்லை உன்னை கூலிக்காரனாய் வைக்கவில்லை நீ மனம் திரும்புவாயானால் நான் உனக்கு மோதிரத்தை தருகிறேன் நீ மீண்டும் சுகந்தரவாளி நீ என் சொத்துக்கு சுகந்தரவாளி இன்றைக்கு என்ன ஆண்டவர் பன்றின் தவிட்டை சாப்பிட்டு கூட தன்னுடைய பசியை ஆற்ற முடியாத அநேகருடைய வாழ்க்கையை தலைக்கீழை மாற்ற முடியும் எப்படி என்றால் பிள்ளையாய் மாற்ற போகிறார் நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் ஹல்லேலூயா எத்தனை பேரோடு கர்த்தர் பேசுகிறார் தெரியாது ஒரே ராத்திரியில அவன் புத்தி தெளிந்தான் நான் செய்வது தவறு என் வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அவன் புத்தி தெளிந்த போது அவன் மனஸ்தாபம் மட்டும் படவில்லை இன்னைக்கு ரொம்ப பேர் மனஸ்தாபப்படுகிறோம் காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் செல்வேன் எழுதுகிறோம் கேம்புக்கு வந்தவுடைய ஃபீட்பேக்கை பார்த்தால் சிலர் எழுதுகிறார்கள் பாஸ்டரோடு இருப்போம் வேத பாடத்துக்கு வருவோம் அது மனஸ்தாபம் பாஸ்டர் ஆண்டன் பிரசங்கம் பண்ணும் போது அநேகர் முன்னாடி வந்தார்கள் நாங்கள் ஆஸ்பத்திரி விசிட்டிங் போவோம் அவருடைய சம்பவத்தை கேட்கும் போது கண்களிலிருந்து மலமலையாய் கண்ணீர் வந்தது அது என்னது வீட்டு கூட்டத்துக்கு போவேன் அது என்னது ஆனால் எழுதினார்கள் 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 இன்னும் கேம்கள் எழுதி கொண்டே தான் இருப்பார்கள் மனஸ்தாபப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் எங்கே இல்லை அங்கே இல்லை செய்யவில்லை செய்திருந்தால் அதுக்கு என்ன பெயர் மனம் திரும்பினார்கள் பாடுகிறோமே பாஸ்டர் காடானாலும் மேடானாலும் சொல்லுங்க பாஸ்டர் கரும்பை இரும்பாக்கட்டுமா இரும்பை கரும்பாக்கட்டுமா வானத்தின் நட்சத்திரத்தை உங்களுக்கு கூடாய் கட்டட்டுமா வில்லை வளைக்கட்டுமா ஒன்னும் வளைக்காத ஒழுங்கா சேர்ச்சுக்கு வந்தேன் ஜோம் பண்ணாலே போதும் எங்க வீட்டுக்கு ஒரு குரூப் வந்தாங்க ஆகஸ்ட் போன வருஷம் 25ஆம் தேதி பெரிய கேக் எடுத்து வந்தார்கள் கேக்கை கட் பண்ணினார்கள் சந்தோஷம் அது நல்லது சால்வை மாறி மாறி போட்டார்கள் அது நல்லது கிஃப்ட் கொடுத்தார்கள் நல்லது கடைசியில் ஒரு காரியம் சொன்னார்களே அதுதான் தப்பு நாங்கள் யாவரும் தானியர் குழு சார்பாக சால்வை போடுகிறோம் நான் எல்லா தானியலையும் பார்த்தேன் ஒரு தானியல் கூட ஜெபத்துக்கு வராம எப்படி தானியல் ஆவீங்க 20 ஆண்டு கொண்டாடும் பொழுது ஒருத்தர் வந்தார் சால்வை போட்டார் ஐயா தானியல் குழு சார்பாக உங்களுக்கு போடுறோம் அவர் நான் பார்த்ததே இல்லை தானியல் ஜெபத்துல இதெல்லாம் மனஸ்தாபம் தானியல் ஜெபத்துக்கு வருவேன் பைபிள் ஸ்டடிக்கு வருவேன் எஸ் ஆனா என்ன வர இல்லை மனம் திரும்புதல் நான் செய்ய மாட்டேன் சிகரெட் குடிக்க மாட்டேன் குடித்ததுக்காக மனஸ்தாபப்படுகிறோம் ஆனால் குடிக்காமல் இருப்பது தான் மனம் திரும்புதல் சினிமா பார்க்க மாட்டேன் பார்த்தது தப்பு ஆவியான குத்துகிறார் வேதனைப்படுகிறார் என்று அழுகிறேன் அதுக்கு பெயர் என்னது மனஸ்தாபம் நான் சினிமா பார்க்காமல் இருப்பதுதான் ஒரு விசுவாசி பாரிஸ் கோர்னர்ல இருக்கிற அது என்னது என்ன அரங்கம் பாரிஸ் கோர்னர்ல ஒரு அரங்கம் இருக்கு ராஜா அண்ணாமலை அண்ணாமலையா அதுல ஏதோ ராகம் சினிமா பாட்டு பார்க்க உட்கார போகிறார் சபையில் அவரை பார்த்திருக்கிறேன் ஆராதனை எங்கிருந்து அவர் என்னத்தை பார்க்கிறார் ஆண்டவரோடு பேசுகிறார் நீ ராஜா அண்ணன் மலையில போய் உட்காருகிறாயே நீ நடிக்காத நீ மனஸ்தாபப்படுகிறாய் ஆனால் மனம் திரும்பவில்லை
நம்ம தப்பு செய்யும் போது தான் நம்ம பைக் அப்படி போகும். கத்தர் பார்க்கிறார். விசுவாசம் எனக்கு சுகம் வரும், அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறாயே. வீட்டில் சினிமாவை ஒரு மனைவன் சொல்லுங்க, பக்கத்து வீட்டாக்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, அதனால என் கணவர் கிட்ட போய் காது கிட்ட வச்சு சினிமா பார்க்கிறார். சபைக்கு வந்தால் உன்னை பார்த்தேன், நான் தானே பார்க்கிறேன். அழுகிறீங்களே, மனஸ்தாபப்படுகிறீர்கள், மனம் திரும்பும்படி கத்தர் சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் பேச போறேன். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க போகிறேன். விசுவாசம் எனக்கு அற்புதம் நடக்க போகிறது. இல்லாததை உருவாக்குற அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. அதுக்கு எனக்கு என்ன தேவை என்றால் மனஸ்தாபம் மட்டுமல்ல. ஐயோ நான் தப்பு செய்து விட்டேன் என்று மனஸ்தாபம் அல்ல, தவறாய் பேசிவிட்டேன் மனஸ்தாபம் அல்ல, நான் வாழ்ந்து காண்பிக்க போகிறேன் அது தான் மனம் திரும்புதல். ஏன் நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க போகிறதாமே, நீங்கள் நம்பி இருக்கிற காரியத்தை நடக்க போகிறதாமே, இதுவரைக்கும் நடக்காததொன்றை உருவாக்க போகிறீர்கள், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அதற்கு விசுவாசம் மட்டுமல்ல, விசுவாசம் பிளஸ் மனம் திரும்புதல் வேண்டும். அல்லேலூயா. என்னாண்டவர் ஒரே ராத்திரியில் ஒரு மனிதன் மனம் திரும்புவானால் அவனை திரும்பவும் பிள்ளையாய் மாற்ற முடியும், பிள்ளையாய் மாற்ற முடியும். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டாது. நான் வேலை செய்வது எதற்காக என்றால் எனக்கு உண்டாக்கின எல்லாவற்றுக்காக நான் வேலை செய்கிறேன். நான் ஆதாம் ஏவலை பார்த்து சொன்னால், நெற்று வேலை நிலத்தில் சிந்துவாய், வேதனையினால் அப்பத்தை சாப்பிடுவாய், பூமியின் பலனை சாப்பிடுவாய். நான் பூமியின் பலனை வேதனையில் சாப்பிட மாட்டேன் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கினார், பிசாசின் தலையை நசுக்கினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் சாபத்தை அவர் பிலியாமுக்கு செவி கொடுக்க மனம் இல்லாமல் என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். என் வேலையில நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் செய்கிற வேலையில மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் என்ன வேலை செய்கிறேன்? இந்த திருப்பணித்தான் எனக்கு வேலை. இந்த வேலையை செய்து நான் ஐயோ பலவீனமாய் நின்று போவதில்லை. ரெண்டு திருச்சபைகளை நான் நடத்திட்டு வருகிறேன், எல்லாம் ரெண்டு, வேத பாடம் ரெண்டு, ஜெபம் ரெண்டு, ஆராதனை ரெண்டு, ரெண்டு இடத்தையும் பார்க்க வேண்டும். ஆனாலும் என் வேலையிலே நான் திருப்தியாயிருப்பதற்கு காரணம் என்ன என்றால், நான் சபிக்கப்பட்ட பின்பதாக வேலை செய்யவில்லை. என் சாபம் சிலுவையிலே ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டு விட்டது. நான் கஷ்டப்பட்டு உருவாக்க மாட்டேன், எனக்காய் உருவாக்கினதை நான் பெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனக்காய் உருவாக்கின ஆசீர்வாதங்கள், எனக்காய் உருவாக்கின ஆசீர்வாதம். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். விசுவாசம் இருந்தால் உங்கள் வாய் பேசும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம் மனம் திரும்புதலை பார்ப்போம். அடுத்த தலைப்பு மனம் திரும்புதலின் அடையாளம் என்ன. இப்ப பாஸ்டர், என் விசுவாசம் என்னவாய் போகக்கூடாது? விருதாய் போகக்கூடாது. என் விசுவாசம் செத்ததாய் போகக்கூடாது. ஏன் போனது? விசுவாசம் இருக்கிறது என்ன இல்லை, மனம் சும்மா மனஸ்தாபப்பட்டு நான் ஜெபிக்கணும், நான் சர்ச்சுக்கு வரணும் சொல்லி இருக்க கூடாது. உங்களுடைய மனஸ்தாபங்கள் இனி மனம் திரும்புதலாய் மாற வேண்டும். ஒவ்வொரு திருவிந்த ஆராதனைக்கு வரும் பொழுது குடிக்க மாட்டேன், ஒவ்வொரு திருவிந்த ஆராதனைக்கு வரும் பொழுது இனி நான் தவறு செய்ய மாட்டேன், சிகரெட்டை கையில ஏந்த மாட்டேன் என்று நீங்கள் மனஸ்தாபத்தான் படுகிறீர்கள். மனம் திரும்பவில்லை. ஒவ்வொரு முறையும் கல்வாரி சிலுவையை பார்த்து மனஸ்தாபப்படுங்க. ஐயோ இத்தனை காயங்கள், ஐயா அவருடைய காயங்கள் காய்ந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அவருடைய ரத்தங்கள் காய்ந்து 2000 ஆண்டு ஆகிவிட்டது. ஆனால் திருச்சபை இன்னும் மனம் திரும்பவில்லை. கேட்கிறது நான் பேசுறது, மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நான் ஏதோ ஒன்றை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன், அது விருதாய் போகக்கூடாது. அந்த விசுவாசம் எனக்கு அற்புதமாய் புகழ் மாலையாய் மாற வேண்டும். எனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். கஷ்டப்பட வேண்டாம். மரண படுக்கையில் இருக்கும் பொழுது யோசிக்க வேண்டாம், ஐயோ இந்த வியாதி என்னை கொல்ல பார்க்கிறதே. இன்றைக்கு மனம் திரும்புங்கள், அந்த வியாதியின் கூரை கத்தர் உடைத்து நொறுக்கி போடுவார். அல்லேலூயா.
மனம் திரும்புதலின் தலைப்பு எழுதிக் கொள்ளுங்கள். மனம் திரும்புதலின் அடையாளம், எல்லாரும் என்னோடு சொல்லுங்கள், மனம் திரும்புதலே, திரும்ப சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்க. மனம் திரும்புதல்னா ஒரு அடையாளம் இருக்கும்.